ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे। மங்களமாக ஒரு வேத பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கிறோம். ஹரிஹி ஓம். சரீரம் மே விசர்ஷணம், ஜிஹ்வா மே மதுமத்தமா, கர்ணாப்யாம் பூரி விஸ்ருவம், பிரம்மண கோஷோசி மேதயா பிஹிதஹ, ஸ்ருதம் மே கோபாய ஹரிஹி ஓம். இந்த மந்திரம் தைத்திரிய உபனிஷத்தில் இருப்பது. உபனிஷத் பாஷ்யக்காரர் என்கிற ஸ்ரீ ரங்கராமானுஜமுனியின் பாஷ்யப்படி இதன் அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய சரீரமானது பலம் ஆரோக்கியம் முதலியவற்றுடன் காந்தியுடன் இருக்கட்டும், என் நாக்கானது தேன் நிறைந்ததாய் இருக்கட்டும், இரண்டு காதுகளாலும் நிறைய கேட்பேனாக, நீ பரம்பொருளின் கோஷம் ஆகிறாய், மேதையால் மூடி வைக்கப்பட்டுள்ளாய், என் செவி செல்வத்தை ரட்சிப்பாயாக என்பது. இந்த வேத பிரார்த்தனை எல்லா உபன்யாச ஆரம்பத்துக்கும் பொருத்தமுள்ளது. குறிப்பாக இதில் ரெண்டு வாக்கியங்கள், நாக்குகளில் தேன் நிறைய வேண்டும், இரண்டு காதுகளிலும் நிறைய கேட்க வேண்டும் என்பது தற்பொழுது மிக பொருத்தமான வேண்டுகோள்கள். வேறு சில வாக்கியங்கள், பரமாத்மாவினுடைய பொக்கிஷம் கோஷம் ஒன்று இருக்கிறது, அது மேதை என்கிற இன்டெலிஜென்ஸால் மூடப்பட்டிருக்கிறது என்பது சயின்ஸ் ரிசர்ச்சுக்கும் இயற்கை புதிர்களை அவிழ்த்து கண்டுபிடிப்பதற்கும் பொருந்தும். கடைசி வரி, என் கேள்வி செல்வத்தை ரட்சிக்க வேண்டும், ஸ்ருதம்மே கோபாய என்ற வேண்டுகோளை கவனிக்கணும். அதை கூட திருடுபவர்கள் உண்டா? பரமாத்மாவின் பொக்கிஷத்தில் மூடி மறைந்திருப்பதை பற்றிய கல்வி ஏன் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிறது? களவு போகக்கூடிய வஸ்துவா என்ன அது? கில்லாடி திருடர்கள் அபகரிக்க முடியாதபடி கவி கிருதிகளை கூட காப்பாற்றுவதற்கு முன்னேற்பாடுகள் தேவை என்று சுவாமி தேசிகன் சுபாஷித் நீதியில் சொல்கிறார். பகுகுணச்சோரை ரஹாரியார்த்தா என்று. அதுபோல இது, நம்முடைய கண்டுபிடிப்புகளை பிறருடையதாக ஆக்கிவிடுவார்கள் இந்த திருடர்கள். இவ்வாறாகவும் இந்த மங்கள மந்திரம் இன்றைய லெக்சருக்கு பொருத்தமான பிரார்த்தனையாகிறது. இன்றைக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா, பாரதீயர்கள் என்றைக்கோ கண்டுபிடித்தாலும் ஐரோப்பியர்கள் தங்களுடையதாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஃபார்முலா, பர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் என்கிற அத்தியாயத்திலே ஜூனியர் காலேஜுகளில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா என்பதை முதலில் பார்த்துவிட்டு பிறகு இந்த உபன்யாசத்தை மூணு பாகங்களாக பிரித்துக் கொள்வோம். தற்கால நோட்டேஷன் படி இதை எவ்வாறு சொல்கிறோம் என்றால், n சூஸ் r இஸ் ஈக்வல் டு ஃபேக்டோரியல் n டிவைடட் பை ஃபேக்டோரியல் r இன்டு ஃபேக்டோரியல் n மைனஸ் r என்று சொல்லுகிறோம். இதை கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக லெஃப்ட் சைட் ரைட் சைட் என்ற இரண்டிலுமே குறியீடுகளுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. இடது பக்கத்தில் உள்ள NCR
n choose r என்பதற்கு n வஸ்துக்களிலிருந்து r வஸ்துக்களை தேர்ந்தெடுக்க எத்தனை வழிகள் உண்டோ அந்த நம்பர் என்று அர்த்தம். வலது பக்கத்தில் நியூமரேட்டரில் ஃபேக்டோரியல் n என்று இருக்கிறது, அதற்கு 1 முதல் n வரையிலான எல்லா முழு எண்களையும் பெருக்கி வந்த விடை என்று அர்த்தம். எத்தனை வழிகளில் தேர்வு செய்யலாம் என்பதன் விடையை வெறும் பெருக்கல் வகுத்தல்களில் அடக்கிவிடுகிறது இந்த ஃபார்முலா. டினாமினேட்டரிலும் ஃபேக்டோரியல் வருகிறது இதே அர்த்தத்தில். இந்த பீட்டிகையுடன் நாம் இன்றைய உபன்யாசத்தின் முதல் பாகத்தை ஆரம்பிக்கிறோம். முதல் பாகத்தில் 4 மேலை நாட்டாரின் அபிநந்தன வாசகங்களை பார்க்க போகிறோம். பாரதியர்களுடைய கண்டுபிடிப்புகளை ஸ்லாகிக்கிற இந்த 4 பேரிலே 3 பேர் நாம் இதற்கு முன் அறிமுகப்படுத்திய 20-30 அபிநந்தகர்களில் சேராமல் வேறுபட்டவர்கள், நமக்கு புதிதானவர்கள். இந்த 4 பேர் யார் என்றால், 1 எஃப் கேஜோரி, 2 டோமினஸ், 3 WW ஹண்டர், 4 சேவியர் செபோக்ட் என்கிற 4 பேர். இதில் 3 பேர் புதிதானவர்கள். காலக்கிரமப்படி வரிசைப்படுத்தாமல் முதலில் எஃப் கேஜோரி என்பவர் கூறியிருப்பதை காண்போம். மேற்கோள், The Hindus solved problems in interest, discount, partnership, allegation, summation of arithmetical and geometric series, and devised rules for determining the numbers of combinations and permutations. It may here be added that chess, the profoundest of all games, had its origin in India. இதன் அர்த்தம் இவ்வாறாகும். வட்டி, தள்ளுபடி, கூட்டு வியாபாரம், கலவை விகிதம் பற்றிய ரூல், அரித்மெட்டிக் சீரீஸின் கூட்டுத்தொகை, ஜியோமெட்ரிக் சீரீஸின் கூட்டுத்தொகை, இவற்றுக்கெல்லாம் ஹிந்துக்கள் ஃபார்முலாக்களை கண்டுபிடித்தார்கள். தவிரவும் பர்முடேஷன் காம்பினேஷன் நம்பர்களுக்கான சூத்திரங்களையும் கண்டுபிடித்திருந்தார்கள். இவ்விடத்தில் இன்னும் ஒன்றையும் சேர்த்து கூற வேண்டும். விளையாட்டுகளிலே மிகவும் உத்துங்கமான செஸ் என்ற விளையாட்டு கூட இந்திய மண்ணிலேயே பிறந்தது. இவ்வாறு சொல்கிறார் கேஜோரி. இவ்வாறு பண்டைய பாரதத்தை பாராட்டுகிற இந்த கேஜோரி யார் என்று கேட்டால், 1931 வருஷத்தில் 1931 கணித சரித்திர புஸ்தகம் ஒன்றை எழுதியவர். இவருடைய புஸ்தகம் வைட்லி அக்ளைம்டு டெக்ஸ்ட் ஆன் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்ற சிறப்பை பெற்றிருந்தது. மேக்மில்லன் கம்பெனியால் பிரசுரிக்கப்பட்ட இந்த புஸ்தகத்திலிருந்துதான் மேற்கூறிய வரிகள் காட்டப்பட்டன. ஹிந்துக்களை பிரசம்சிக்கும் வாசகங்கள். இந்த வாசகங்களின் நடுப்பகுதி இன்றைய விஷயத்துக்கு தேவையானது. டிவைஸ்டு ரூல்ஸ் என்கிறாரே, அதிலே இன்றைய பிரதான விஷயமான என் சூஸ் ஆர் ஃபார்முலாவும் அடங்கியது. இவ்வாறு கூறியவரின் முழு பெயர் ஃப்ளோரியன் கேஜோரி என்பது. சுவிட்சர்லாந்துக்காரர். ஆனால் இவர் தம் 16 வயசு முதல் அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டு அமெரிக்கராகிவிட்டவர். நிறைய கணித சரித்திர புஸ்தகங்களை இயற்றியவர். நாம் சொன்ன இந்த புஸ்தக முதல் பதிப்பு 1894 ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்
என்ற பெயரில் வெளியிட்டது த ஃபர்ஸ்ட் பாப்புலர் பிரசன்டேஷன் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்கிற சிறப்பை கூட பெற்றுள்ளது. இன்றைக்கும் கூட இவருடைய இன்னொரு புஸ்தகம் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸ் என்பது 1928 வெளியிட்ட புஸ்தகம், அன்சர்பாஸ்டு, விஞ்சப்படாதது என்று பாராட்டப்படுகிறது. இவருக்காக வென்றே பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு பதவியிலே, ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சேர் என்ற பதவியிலே, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா அட் பெர்க்லி என்ற ஆர்கனைசேஷனிலே தன் இறுதி காலம் வரை பணியாற்றினார் இவர். இவ்வளவு பிரசித்தி பெற்ற இவர் பெர்முடேஷன் காம்பினேஷன் ஃபார்முலாவை இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்கிறார். இது நமது முதல் மேற்கோள். அடுத்ததாக நாம் காணப்போகிறவர் இரண்டாம் அவர், மார்க் ஜேசன் டோமினஸ் என்பவர். இவர் எழுதுவது என்னவென்றால், I ran across this algorithm last year while I was reading the Leelavati, a treatise on arithmetic written about 850 years ago in India. This algorithm is simple, ancient, efficient and convenient. Why isn't this better known? இதை இவர் 2007 வருஷத்தில் எழுதியிருக்கிறார். போன வருஷம் நான் லீலாவதி புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது இந்த அல்காரிதம் என் கண்ணில் பட்டது. இந்த லீலாவதி என்கிற புஸ்தகம் 850 வருஷங்களுக்கு முன் இந்தியாவில் எழுதப்பட்ட கணக்கு புஸ்தகம். இதிலுள்ள அல்காரிதம் எளிமையானது, பழசானது, திறம் பெற்றது, சௌகரியமானது. இது ஏன் பிரபலமாகவில்லையோ என்கிறார் இவர். இவர் சொல்கிற அல்காரிதம் எது என்றால், பாஸ்கராச்சாரியின் லீலாவதியில் இருப்பது n plus 1 choose k plus 1 என்பதை கணக்கிடுவதற்கு நேரடியாக அதன் ஃபார்முலாவுக்கு போகாமல் அதை முதலில் n choose k எடுத்துக்கொண்டு பிறகு n plus 1 ஆல் பெருக்கி k plus 1 ஆல் வகுத்துக் கொள்ளவும் என்பது. மற்ற வழிகளை விட, ஃபேக்டோரியல் என்பதையெல்லாம் கணக்கிடுவதை விட, இது எவ்வாறு எளிதாகிறது என்பதை விளக்குகிறார் இவர். தி யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ் என்கிற தலைப்பின் கீழ் www.prover.com என்ற இணையதளத்து சைட்டில் விளக்குகிறார். இந்த சைட்டில் நிறைய உபதளங்கள் இருக்கின்றன. How to calculate binomial coefficients என்ற இடத்தில் பார்த்தால் இது தெரியும். Factorial கண்டுபிடித்தால் பெரிய பெரிய நம்பர்களை ஆள வேண்டி இருக்கிறது. மிகப்பெரிய நம்பர்களை தவிர்ப்பதற்கு இந்த அல்காரிதம் உபயோகப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பகுதியில் இதை மேலும் இம்ப்ரூவ் பண்ணுகிறார். பாஸ்கராச்சாரியருடைய லீலாவதி அல்காரிதத்தை விட இன்னும் கூட நன்றாக பண்ணலாம் என்று. இந்த லீலாவதியில் கொடுத்த அல்காரிதத்தை சிம்பிள் என்கிறார், ஏன்ஷியன்ட் என்கிறார், எஃபிஷியன்ட் என்கிறார், கன்வீனியன்ட் என்கிறார். சிம்பிள் என்று இவர் சொன்னதற்கான காரணத்தை இவரே ஒரு பக்கம் நிறைய எழுதி விளக்கியிருக்கிறார். ஏன்ஷியன்ட் என்று இவர் கூறுவதற்கு 850 வருஷங்களுக்கு முன் என்று விளக்கம் தருகிறார். பாஸ்கராச்சாரியின் காலத்துக்கு முன் யாரும் இந்த எளிய அல்காரிதத்தை தந்திருப்பதாக தெரியவில்லை. இங்கு ஒரு விஷயம், இதே நம்பர்கள் n choose r என்பவைதான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்று மேரு பிரஸ்தாரத்து நம்பர்களாக நாம் ஏற்கனவே பார்த்துள்ளவை. ஆனால்
இந்த ஃபார்முலா, இந்த அல்காரிதம் அந்த பிராச்சீன புஸ்தகங்களில் இல்லை. பிங்களரோ ஹலாயுதரோ இதை கொடுக்கவில்லை. இது மிக முக்கியமான ஃபார்முலாவாக இருப்பதால் இதை உலகில் முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார் என்று விவாதிப்பது பிராப்தமாக இருக்கிறது. பிரசங்கத் பாஸ்கரின் லீலாவதியில் இந்த அல்காரிதம் கிடைப்பதால் இது டாமினஸ் என்ற இவரை கவர்ந்திருக்கிறது. இவர் யார் என்றால், கம்ப்யூட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பேர்ல் என்ற பெயரில் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் பரிச்சயமாக இருக்கும். இவர் pearl.com என்பதன் மேனேஜிங் டைரக்டராக 2-3 வருஷங்கள் இருந்தவர். 2000 வருஷம் வாக்கில். 2005 வருஷத்தில் ஹையர் ஆர்டர் பேர்ல் என்ற புஸ்தகத்தை எழுதியவர். அவர் கேட்கிறார், ஏன் இந்த லீலாவதியில் உள்ள எளிமையான வழி பிரபலமாகவில்லை என்று. இவர் லீலாவதியை வாசிக்கும் அளவுக்காவது அந்த புஸ்தகம் பிரபலமாக இருக்கிறதே என்று நாம் ஆப்பியாயப்படுத்திக் கொள்ளலாம். இதுவரை ஃப்ளோரியன் கேஜோரி, மார்க் டாமினஸ் என்ற 2 பேரின் பாராட்டை பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்ததாக 3வதாக W.W. Hunter என்பவர் எழுதியிருப்பதை பார்ப்போம். The Hindus attained a very high proficiency in arithmetic and algebra independently of any foreign influence என்று எழுதியிருக்கிறார் இவர். நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கும் ஃபார்முலா இருக்கிறதே, இது அரித்மெட்டிக்ஸிலும் அல்ஜிப்ராவிலும் சேர்த்து வருவது. இவ்விரண்டு சப்ஜெக்டுகளிலுமே ஹிந்துக்கள் சிறந்திருந்தார்கள். வெரி ஹை ப்ரொஃபிஷியன்சி என்கிறார், மிக உயர்ந்த ஆற்றல். அரித்மெட்டிக்ஸில் கூட்டல், கழித்தல், பெருத்தல், பெருக்கல், வகுத்தல், வர்க்கமூலம், வட்டி, தள்ளுபடி, விகிதம், பைனரி நம்பர்ஸ் என்று எவ்வளவோ. அல்ஜிப்ராவில் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன், பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்று எத்தனையோ. இவற்றிலெல்லாம் இந்தியர்கள் பிராச்சீன காலத்திலேயே சிறந்து விளங்கினார்கள் என்பதை கூறுகிறார். வாக்கியத்தின் முடிவில் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் எனி ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் என்கிறார். இது எதற்காக சொல்கிறார் என்றால், அவர் வாழ்ந்த நூற்றாண்டில் இருந்த சில ஹிஸ்டோரியன்ஸ் பிராச்சீன பாரத தேசத்து விஞ்ஞான முன்னேற்றம் எல்லாமே கிரேக்க தேசத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கும், அந்த கான்டாக்டுகளாலே வந்திருக்கும் என்று எழுதி வந்தார்கள். அதை இவர் மறுக்கிறார். தேசாந்தரத்து செல்வாக்கு இல்லாமலே இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் எனி ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் பாரதீயர்கள் ஸ்வயமாகவே தலை சிறந்து விளங்கினார்கள் என்கிறார். யார் இந்த ஹண்டர்? நாம் ஏற்கனவே முன்பொரு நாள் இந்த ஸ்காட்லாந்துக்காரரான ஸ்டாட்டிஸ்டீஷியனை பற்றி பார்த்திருக்கிறோம். கடைசியாக 4வர் செவேரஸ் செபோக்ட் என்பவர். நாம் சொல்கிற 4 பேரில் இவர் மிக பழைய காலத்தவர். 662 AD என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன், 7th century. இவர் எழுதுகிறார், ஐ வில் ஒமிட் ஆல் த டிஸ்கஷன் ஆஃப் இண்டியன்ஸ். People not the same as the Syrians. Of their subtle discoveries in astronomy, discoveries that are more ingenious than those of the Greeks and the Babylonians. Calculations which surpass description. இவரே ஒரு அஸ்ட்ரானமராக இருந்ததால்
இந்தியர்கள் அஸ்ட்ரானமியில் முன்னேறி இருந்ததையும் அதற்கான காரணங்களையும் இவர் தெரிந்து வைத்திருந்தார். சட்டில் டிஸ்கவரிஸ் என்ற சட்டில் டி, அது ஒரு காரணம். கால்குலேஷன்ஸ் தட் சர்பாஸ் டிஸ்கிரிப்ஷன் என்று இன்னொன்று காரணம். இன்று நாம் பார்ப்பதும் அந்த ஃபார்முலாவும் இவ்விரண்டு பாராட்டுகளுக்கும் தகும். நுட்பமான கண்டுபிடிப்பு, வர்ணனாதீதமான கணக்கீடு. இந்த பாரதியர்களின் கண்டுபிடிப்புகளை மோர் இன்ஜினியஸ் என்கிறார். அந்த நூற்றாண்டிலேயே, அவ்வளவு பழைய காலத்திலேயே அவர் பாரதியர்களை கிரேக்கர்களோடும் பாபிலோனியர்களோடும் ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த ஒப்பீட்டின் முடிவாக, தீர்மானமாக, பாரதியர்களுடைய கண்டுபிடிப்புகள் மிகவும் அறிவு தரம் வாய்ந்தவை என்று சொல்கிறார். இப்படி முக்தகண்டமாக ஸ்பஷ்டமாக இந்தியர்களை பாராட்டுகிறாரே இந்த சிவியர் சிபோக் என்பவர். அவரை பற்றி இதோ மேலும் கொஞ்சம் தகவல்கள். சிரியா என்ற தேசத்தை சேர்ந்தவர். மாங்க் பிஷப் என்னப்படுபவர். அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானியின் தத்துவங்களை சிரியர்களுக்கு போதித்தவர். தன் மொழியில் மொழிபெயர்த்தவர். இந்தியாவின் நம்பர் சிஸ்டம் இருக்கிறதே, சங்கியா பிரணாளி, அதை இஸ்லாமியர்களுக்கு எடுத்து சென்று கொடுத்தவர். இந்தியர்களின் உயர்தர கண்டுபிடிப்புகள் பற்றி பேசிய முதல் சிரியன் என்று இவரை சொல்லலாம். சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்பதில் மெம்பராக இருந்தவர். இவரை பற்றி நாம் பின்னால் ஒரு நாள் இன்னும் கூட அதிகமாக பேசப் போகிறோம். இவ்வாறாக நாலு பேர் சொல்வதை பார்த்தோம். இதில் இரண்டு பேர் குறிப்பாக இந்த ஃபார்முலா பற்றி பேசியிருக்கிறார்கள். மற்ற இரண்டு பேர் பொதுவாக இந்த ஃபார்முலா இருக்கிற சப்ஜெக்ட் பற்றி, பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி பேசி இந்தியர்களை பாராட்டியவர்கள். நாலு பேரும் நாலு வெவ்வேறு தேசத்தவர். கேஜோரி சுவிட்சர்லாந்துக்காரர், டாமினஸ் அமெரிக்காக்காரர், ஹண்டர் ஸ்காட்லாந்துக்காரர், செபோக் சிரியா நாட்டுக்காரர். நாலு பேரும் நாலு வெவ்வேறு நூற்றாண்டுகளை சேர்ந்தவர்கள். கேஜோரி 100 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்தவர், 70 வருஷங்களுக்கு முன் வரை வாழ்ந்தவர். டாமினஸ் இப்போது வாழ்ந்து வருபவர். ஹண்டர் 19ஆம் நூற்றாண்டுக்காரர். செபோக்ட் 1300 வருஷங்களுக்கு முற்பட்டவர். நாலு பேரும் நாலு வெவ்வேறு துறைகளிலே நிபுணர்கள். கேஜோரி ஹிஸ்டரிக்காரர், டாமினஸ் கம்ப்யூட்டர்காரர், ஹண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்காரர், செபோக்ட் அஸ்ட்ரானமிக்காரர். இப்படி பல தரப்பட்டவர்களும், பல தேசத்தை சேர்ந்தவர்களும், பல காலத்தை சேர்ந்தவர்களும், பல துறையில் நிபுணர்களுமானவர்கள் இந்தியாவை, பிராச்சீன பாரதத்தை வெகுவாக புகழ்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே நாம் இந்த முதல் பாகத்தை முடித்துக் கொள்கிறோம். இந்த உபன்யாசத்தின் இரண்டாவது பாகம் இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். இதில் 4-5 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களில் இந்த ஃபார்முலா, என் சூஸ் ஆர் என்பதற்கான ஃபார்முலா பல விதங்களில் சொல்லப்படுவதை அறிந்து அர்த்தத்தோடு புரிந்து கொண்டு அனுபவிக்கப் போகிறோம். முதலாவது மகாவீராச்சாரியர் என்பவருடைய கணித சார சங்கிரகம் என்ற புஸ்தகத்திலிருந்து.
இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தை, எண்ணிக்கை கலை பற்றி ஒரு ஸ்லோகத்தை பார்த்திருக்கிறோம். அதைவிட இப்போது பார்க்கவிருக்கும் ஸ்லோகத்துக்கு சரித்திரத்தில் முக்கியத்துவம் அதிகம், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஸ்லோகம் இது. என்னவென்றால், இந்த ஸ்லோகத்தில்தான் இன்றைய ஃபார்முலா என் சூஸ் ஆர் என்பதற்கான ஃபார்முலா கூறப்படுகிறது. வழக்கம் போல சிம்பல்களே இல்லாமல் வார்த்தைகளாலேயே ஃபார்முலா. அந்த ஸ்லோகம் இதோ. ஏகாத்யேகோத்தரத பதமூர்த்வாதர்யத க்ரமோத்க்ரமஷ ஸ்தாப்ய ப்ரதிலோமக்னம் ப்ரதிலோமக்னேன பாதிதம் சாரம். அநேக ஸ்லோகங்கள் போல இதுவும் ஆரியாவர்த்தத்தில் இருப்பது. இதன் அர்த்தம், ஏக ஆதி ஏக உத்தரத, ஒன்று முதல் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக அதிகரித்து ஏறு வரிசையில் எண்களை எழுதி கொள்ளவும், அதே போல அதே நம்பர்களை இறங்கு வரிசையில் எழுதி கொள்ளவும். பதம் ஊர்த்வாதர்யத க்ரமோத்க்ரமஷ க்ரமஷ உத்க்ரமஷ. க்ரமஷ என்றால் ஏறு வரிசை, உத்க்ரமஷ என்றால் இறங்கு வரிசை. இறங்கு வரிசையில் எழுதும் பொழுது நாம் எங்கு வேண்டுமானாலும் ஆரம்பித்துக் கொள்ளலாம். நமக்கு எங்கு தேவையோ அங்கு ஆரம்பித்து இறங்கு வரிசையில் எழுத வேண்டும், ஒவ்வொன்றாக குறைத்துக் கொண்டு. மேலே இறங்கு வரிசை, கீழே ஏறு வரிசை, இரண்டையும் தனித்தனியாக பெருக்கிக் கொள்ளவும். பிறகு பெரியதை சிறியதால் வகுக்கவும். கிடைக்கும் விடைதான் என் சூஸ் ஆர். இது இவர் சொல்லுகிற ஃபார்முலா. ஒரு உதாரணம் பார்ப்போம். பத்து வஸ்துக்களிலிருந்து நாலு வஸ்துக்களை பொறுக்குவதற்கு எத்தனை வழிகள் என்று தெரிய வேண்டுமானால், ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று ஏறு வரிசையில் நாலு, பத்து ஒன்பது எட்டு ஏழு என்று இறங்கு வரிசையில் நாலு எடுத்துக்கொள்கிறோம். முதல் நாளையும் பெருக்கினால் இருபத்தி நாலு வருகிறது. பின்னர் எழுதியுள்ள நாளையும் பெருக்கினால் ஐயாயிரத்தி நாற்பது வருகிறது. இப்போது ஐயாயிரத்தி நாற்பதை இருபத்தி நாலால் வகுத்தால் இருநூத்தி பத்து வருகிறது. ஆகையால் இருநூத்தி பத்து வழிகளில் பொறுக்க முடியும் என்பது விடை. இது லகுவான உபாயம், சிம்பிள் மெத்தட், எளிய வழி. இந்த குறுக்கு வழி ஃபார்முலா தெரியாதவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று பத்து வஸ்துக்களுக்கும் முதலில் பெயர் கொடுப்பார்கள். நாலு பொறுக்குவதற்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இவற்றை பொறுக்குவது ஒரு வழி, ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவற்றை பொறுக்குவது இன்னொரு வழி, ஒன்று மூணு அஞ்சு ஏழு இவற்றை பொறுக்குவது இன்னொரு வழி. இவ்வாறாக எல்லா சாத்தியக்கூறுகளையும் எழுதி பார்த்து, ஆல் பாசிபிலிட்டிஸ் டு பி எக்ஸாஸ்டட், எதுவும் விட்டு போகவில்லையா என்று சரிபார்த்து, எதையும் ஒரு தடவைக்கு மேல் எழுதிவிடவில்லையா, ரெபட்டிஷன் கூடாது, அதையும் சரிபார்த்து, கடைசியில் எத்தனை வழிகளை எழுதியிருக்கிறோம் என்று எண்ணி பார்த்து, இதே இருநூத்தி பத்து என்ற விடையை ஒரு மணி நேர முயற்சிக்கு பிறகு தருவார்கள். கணிதத்தில் நிபுணர்களானவர்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டாம். மகாவீரர் சொல்கிறார், பத்து ஒன்பது எட்டு ஏழு இவற்றின் பெருக்குத் தொகையை ஒன்று ரெண்டு மூணு நாலு இவற்றின் பெருக்குத் தொகையால் வகுத்தால் போதும், இதே விடை கிடைக்கும். இதுதான் மகாவீரரின் ஃபார்முலா. நாம் ஆரம்பத்தில் சொன்னோமே, ஃபேக்டோரியல் எண்
divided by factorial r into factorial n minus r என்று ஒரு ஃபார்முலா. அதுவும் இதுவும் ஒன்றுதான். நியூமரேட்டரிலும் டினாமினேட்டரிலும் சில காமன் ஃபேக்டர்கள் இருக்கின்றன. அதை கேன்சல் பண்ணி பார்த்தால் இது புரியும். அந்த ஃபார்முலா தான் மகாவீரர் சொல்லி இருக்கிறார் என்பது. மகாவீரர் தான் இந்த ஃபார்முலாவை முதன் முதலில் கண்டுபிடித்தார் என்று சில பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் மகாவீரர் அப்படி சொல்லிக் கொள்ளவில்லை. அவர் எத்தனையோ கூட்டல் கழித்தல் அதுக்கெல்லாம் கூட ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த ஸ்லோகங்கள் போல இதுவும் ஒரு ஸ்லோகம். அவருக்கு ஏற்கனவே பாரத தேசத்தில் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்ததை அவர் கம்பைல் பண்ணுகிறார். அவ்வளவுதான். இப்போது மகாவீரரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இவர் கிபி 9 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கர்நாடக தேசத்தவர். ஜெயின மதத்தை சேர்ந்தவர். அவர் புத்தகத்தில் அதை எழுதியிருக்கிறார். அமோக வருஷ நிருபத்துங்கன் என்ற ராஷ்டிரக்கூட்ட ராஜாவின் சபையில் விளங்கியதாக தெரிகிறது. இவருடைய கணித சார சங்கிரகம் என்ற புத்தகத்தில் 1200 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றைத்தான் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக நாம் காட்டப்போகிற சம்ஸ்கிருத ஸ்லோகம், இரண்டாவதாக காட்டப்போகிற ஸ்லோகம், இவருக்கு பிற்பட்டவரான பாஸ்கராச்சாரியரின் லீலாவதியில் இருப்பது. இது 12 நூற்றாண்டை சேர்ந்த கிரந்தம் லீலாவதி என்பது. இதன் முடிவில் அங்க பாஷம் என்ற தலைப்பில் சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அங்க பாஷம் என்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தற்காலத்தில் இங்கிலீஷில் பர்முடேஷன் என்று பெயர். மாதிரிக்கு ஒரு ஸ்லோகம் இதோ. பாதி ஸ்லோகம் கூட போதும், பர்முடேஷன் ஃபார்முலா கிடைத்துவிடும். ஸ்தானாந்தமேகாதிசயங்கதாதஹ சங்க்யா விபேதானியதைஸ்யுரங்கைஹி த்ரிஷ்டுப். இது கொடுத்துள்ள சில வஸ்துக்களை எத்தனை விதமாக வரிசைப்படுத்தலாம் என்பது பற்றிய ஃபார்முலா. உதாரணமாக 1, 2, 3, 4 என்று 4 வஸ்துக்களை கொடுத்தால் அதை 1, 3, 2, 4 என்று வரிசைப்படுத்துவது ஒரு விதம், 4, 2, 1, 3 என்று வரிசைப்படுத்துவது இன்னொரு விதம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை விதங்கள் சாத்தியம்? ஒவ்வொன்றாக எழுதி பார்த்தால் 24 என்று விடை கிடைக்கும். இதை விடையே, இந்த ஆன்சரையே ஸ்தானாந்தமேகாதிசயங்கத என்ற எளிய முறையிலும் பெற்றுவிடலாம். 1 முதல் ஸ்தானம் வரையிலான ஸ்தான அந்த, இங்கே ஸ்தானம் என்பது 4 இந்த உதாரணத்தில், அதுவரையில் இருக்கிற எண்களின் பெருக்குத்தொகை காதக என்று இந்த வரிக்கு அர்த்தம். 1, 2, 3, 4 இந்த 4 பெருக்கினால் 24 வருகிறதே, அதுதான் விடை. இது 4 வஸ்துக்களுக்கு மாத்திரம் என்பதில்லை. எத்தனை வஸ்துக்கள் எடுத்துக்கொண்டாலும், என் வஸ்துக்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு எத்தனை பர்முடேஷன்ஸ் இருக்கின்றன என்று கேள்வி கேட்டால் ஃபேக்டோரியல் n என்பது ஆன்சர் ஆகிறது. அதைத்தான் ஸ்தானாந்தமேகாதிசயங்கத என்ற வரியில் இவர் ஃபார்முலா கொடுத்திருக்கிறார். மகாவீரரின் ஸ்லோகத்தில் காம்பினேஷன்ஸ் எண்ணுகிற ஃபார்முலா பார்த்தோம். பாஸ்கரரின் ஸ்லோகத்திலே பர்முடேஷன்ஸை எண்ணுகிற ஃபார்முலா பார்த்தோம். 2 ஃபார்முலா பார்த்தாயிற்று.
அந்த இரண்டு ஃபார்முலாக்களை மற்றவர்களும் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். மூன்றாவதாக, இவர்களுக்கெல்லாம் மிகவும் முற்பட்டவரான வராகமிகிரர் என்பவரின் ஸ்லோகம் ஒன்றை இப்பொழுது வாசித்து கேட்போம். பூர்வேண பூர்வேண கதேன யுக்தம் ஸ்தாம் வினாந்த்யம் ப்ரவதந்தி சங்க்யாம் இச்சா விகல்பை க்ரமசோபினிய நீதே நிவ்ருத்தி புனரன்ய நீதிஹி. இதில் இச்சா விகல்பை என்ற இடத்தில் இருக்கிற விகல்பம் என்கிற பதத்துக்கு நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் என்று அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறவர்கள் மகாவீரருடைய ஸ்லோகத்தில் சொன்ன அதே ஃபார்முலா அதற்கும் முற்பட்ட இந்த வராகமிஹிரரின் ஸ்லோகத்திலும் இருப்பதாக எழுதியிருக்கிறார்கள். இது பிருஹத் சம்ஹிதை என்ற புஸ்தகத்திலிருந்து எடுத்த ஸ்லோகம். இதை இயற்றிய வராகமிஹிரர் 5-6 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மேதாவி. ख्यातो वराहमिहिरो नृपते सभायाम் என்று கொண்டாடப்படுபவர். இவ்வாறாக மகாவீரர், பாஸ்கரர், வராகமிகிரர் என்று மூன்று பேரறிஞர்களின் ஸ்லோகங்களை பார்த்த பிறகு நாலாவதாக மறுபடியும் பாஸ்கரரின் லீலாவதியிலிருந்து இன்னொரு ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் அங்கபாஷம் என்ற இந்த கணித அத்தியாயத்தின் கஷ்டத்தன்மையை, இது கடினமானது என்பதை பாஸ்கரர் தெரிவிக்கிறார். இது புஸ்தகத்தின் கடைசிக்கு சமீபத்தில் இருப்பது. ந குணோ நகரோ ந கிருதிஹி ந கணஸ்பிருஷ்ட ததாபி துஷ்டானாம் கர்வித கணக பஹூனாம் ஸ்யாத் பாதோ வஶ்யம் அங்க பாஷேஸ்மின். இதன் அர்த்தம் என்னவென்றால், பெருக்கலோ வகுத்தலோ வர்க்கமோ கணமோ செய்யாத ஒன்றை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த அங்கபாசம் செய்துவிடும். என்ன காரியம்? துஷ்டானாம் கர்வித கணக்காம் பாதஹா. துஷ்டர்களாய் கர்வப்பட்டு கொண்டிருக்கும் கணிதக்காரர்கள் யாராவது இருந்தால், கணிதக்காரர்களில் சில பேர் துஷ்டர்கள், கர்விகள், அவர்களை நிச்சயமாக விழ வைத்துவிடும். கருத்து என்னவென்றால், அங்கபாசம் என்பது ஃபார்முலா இல்லாதவர்களுக்கு சவாலாக அமையும், மிக கஷ்டமானது என்பதான். இவர் ஃபார்முலா கொடுத்து விட்டார், இனி சுலபமாகிவிடும். கடைசியாக இந்த இரண்டாம் பாகத்தின் கடைசி பகுதியாக 5வது ஸ்லோகம் ஒன்று, இதுவரையில் பார்த்த 4 ஸ்லோகங்கள் தவிர 5வது, மறுபடியும் மகாவீரருடையதையே பார்ப்போம். அவர் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் மூலம் விளக்குகிறார் காம்பினேஷன்ஸ் ஃபார்முலாவை. ஷண்ணாம் சாபி ரசானாம் கஷாய திப்தாம் கடுகலவனானாம் மதுர ரசேன யுதானாம் பேதான் கதையாதுனா கணக. இதன் அர்த்தம், ஓ கணக்கனே, 6 சுவைகள் இருக்கின்றன, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு,
காரம், உப்பு கரிப்பு, தித்திப்பு என்று ஆறு. சில வஸ்துக்களில் இந்த சுவைகளில் ஒன்று மட்டும் இருக்கும், சிலவற்றில் இரண்டு இருக்கும். எந்த இரண்டு என்பது வித்தியாசப்படும். சிலவற்றில் வேறு இரண்டு இருக்கும், சிலவற்றில் மூன்று இருக்கும். இப்படி போய்கொண்டே இருந்தால் மொத்தம் எத்தனை பேதங்கள் சுவைகளில் இருக்கக்கூடும் என்பதை கணக்கு போட்டு இப்போது சொல்வாயாக. கதய அதுனா என்பது இந்த ஸ்லோகத்தில் விடப்பட்ட சவால். இது மகாவீரரின் என்சூசார் ஃபார்முலா தெரிந்தவர்களால் சுலபமாக போட்டுவிட முடியும். எப்படி என்றால், ஒவ்வொரு சுவையாக எண்ணினால் ஆறு, இரண்டு இரண்டாக எண்ணினால் கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்து ஒன்று, கசப்பும் புளிப்பும் சேர்ந்து இன்னொன்று, இந்த மாதிரியாக பார்த்து கொண்டே வந்தால் பதினைந்து வகைகள். அப்புறம் மூணு மூணாக எண்ணினால் முப்பது வகைகள். பிறகு நாலு நாளாக பதினஞ்சு வகைகள், 15 டைப். அஞ்சஞ்சாக ஆறு வகைகள், ஆறுமாக ஒரு வகை. இந்த வகை தொகைகளை கூட்டி பார்த்தால் 63 என்று வருகிறது. இவ்வாறாக மொத்தம் 63 types ஆஃப் டேஸ்ட் இருக்கின்றன என்பது இந்த கேள்விக்கு சரியான விடை. இந்த 63 ஒவ்வொன்றாக எழுதி பார்த்து கொண்டிருந்தால் நாயுமாகும், சுவாரஸ்யமும் குறையும், தப்பு பண்ணுகிற வாய்ப்பும் அதிகமாகும். அதனால் மகாவீரர் ஃபார்முலாவை உபயோகிக்கும் விதத்தை கற்றுத்தருகிறார். இதை இரண்டு விதமாக கற்கலாம். ஒன்று 6 choose 1 plus 6 choose 2 plus 6 choose 3 plus 6 choose 4 plus 6 choose 5 plus 6 choose 6 என்பதை ஏற்கனவே கூறிய ஃபார்முலா படி கணக்கிட்டு 6 plus 15 plus 20 plus 15 plus 6 plus 1 என்று ஆக்கி பிறகு இவற்றை கூட்டி 63 என்று விடை தருவது இது ஒரு வழி. இன்னொரு வழி கூட இருக்கிறது. 2 power 6 minus 1 என்று இதே விடையை பெறுவது. இவ்விரண்டு வழிகளும் ஒரே விடையை தரும் என்பதை வேறு யுக்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த சூக்ஷ்மங்கள் எல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே பாரத தேசத்தில் மட்டுமே கற்பிக்கப்பட்டு வந்தன. இந்நாட்களில் எல்லா தேசங்களிலும் கல்லூரிகளில் பர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் என்ற தலைப்பில் பாடமாக்கப்பட்டுள்ளன. நாம் எல்லாரும் சொல்லிக்கொள்கிறோம் இப்பொழுது. அது விஷயம். மகாவீராச்சாரியரின் கணித சார சங்கிரகம் மிகவும் பாப்புலரானதற்கு, பிரசித்தமானதற்கு இப்படி சுவாரஸ்யமான கணக்குகளை அவர் நிறைய சொல்லித்தந்தது ஒரு காரணம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த புஸ்தகத்தை தழுவி இதை பேஸ் பண்ணி தெலுங்கு மொழியில் ஒருவர் சாரசங்கிரக கணிதமோ என்று ஒரு புஸ்தகத்தை எழுதினார். 11ஆம் நூற்றாண்டிலேயே பாவலூரி மல்லண்ணா என்பவர் எழுதிய இந்த கணக்கு புஸ்தகம் பல நூற்றாண்டுகளாய் ஆந்திர தேசத்தில் பாப்புலராக இருந்தது. கணக்கு கற்றுக்கொள்வதென்றால் எல்லாருமே அப்பொழுதெல்லாம் தெலுங்கு மீடியத்தில் கற்க வேண்டுமென்றால் பாவலூரி மல்லண்ணா புஸ்தகத்தை தான் கற்பார்கள்.
இந்த புஸ்தகம் மகாவீராச்சாரியரின் புஸ்தகத்தை அடிவற்றி வந்தது. அது சம்ஸ்கிருதத்தில், இது தெலுங்கு. சம்ஸ்கிருதத்தில் இருந்த மகாவீரரின் புஸ்தகம் 1912 வருஷத்தில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு எம் ரங்காச்சாரியர் என்பவரால் 1912 தரப்பட்டது. பிறகு அதன் ஹிந்தி மொழிபெயர்ப்பு நடைபெற்றது. 2003 வருஷத்தில் மகாவீரரின் புஸ்தகத்தை தெலுங்கு அகாடமி என்கிற ஸ்தாபனம் தெலுங்கு மொழியில் விளக்க உரைகளுடன் கூட மொழிபெயர்த்து வெளியிட்டது. இப்படி நிறைய மொழிபெயர்ப்புகள் ஏற்பட்டதால் இந்நாட்களில் இந்த புஸ்தகம் பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது. 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே 1200 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் மூலம் கணித சாஸ்திரத்தின் உயர்ந்த பாகங்களை, அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ், அதை சுவாரஸ்யமாக்கி தந்த இந்த புஸ்தகத்தால் ஆயிரக்கணக்கான பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள், உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மற்ற நாட்டவர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை தருகிறது. இப்பொழுது நாம் சில நூற்றாண்டுகளாக மட்டுமே கற்கிற விஷயங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னுமேயே இருந்ததா என்று. இத்துடன் இந்த உபன்யாசத்தின் 2 பாகத்தை முடித்துக் கொள்கிறோம். இப்பொழுது 3 பாகத்தை ஆரம்பிப்போம். முதல் பாகத்தில் 4 வெளிநாட்டாரின் பாராட்டுகளை பார்த்தோம். 2 பகுதியில் 4-5 ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்போது இந்த 3 பகுதியில் 4 சுவாரஸ்ய தகவல்களை பார்ப்போம். முதல் தகவல், D.E. Smith என்று ஒருவர் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்ற புத்தகத்தை Volume 1, Volume 2 என்று 2 சம்புட்டங்களில் எழுதியிருக்கிறார். 1925 வருஷத்திய புஸ்தகம் இது. அதில் இந்த N choose R ஃபார்முலாவின் சரித்திரத்தையும் 2 வால்யூமில் கொடுக்கிறார். ஆனால் மகாவீரர் பற்றியோ வராகமிகிரர் பற்றியோ எந்த பாரதீய கணிதஜர்கள் பற்றியோ எதையுமே பிரஸ்தாவிக்கவில்லை. மாறாக என்ன எழுதுகிறார் இவர், 1634 வருஷத்தில் ஹெரிகோன் என்று ஒருவர் இருந்தார், அவர் இந்த ஃபார்முலாவை முதன் முதலில் கண்டுபிடித்தார் என்று இந்த ஹிஸ்டரி புஸ்தகத்தில் எழுதுகிறார். அவருக்கு இந்த மகாவீராச்சாரியர் இவ்வளவு ஸ்பஷ்டமாக 1000 வருஷங்களுக்கு முன்னேயே இந்த ஃபார்முலாவை கொடுத்திருக்கிற விஷயம் ஸ்மித்துக்கு தெரியாமல் போய்விட்டதா, தெரிந்தேயும் அதை பற்றி பேசவில்லையா, இதை நாம் அலசுவோம் இப்பொழுது. இந்த புஸ்தகம், ஸ்மித்தினுடைய ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகம் வெளிவருவதற்கு 13 வருஷங்களுக்கு முன், அதாவது 1912 வருஷத்தில் ஸ்மித்தினுடைய புஸ்தகம், 1925 மகாவீராச்சாரியருடைய புஸ்தக டிரான்ஸ்லேஷன், 1912 கணித சார சங்கிரகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளிவந்தது. எம் ரங்காச்சாரியர் என்ற ஒருவர் மொழிபெயர்ப்பாளர். அந்த புஸ்தகத்தில் ஒருவேளை ஸ்மித்துக்கு தெரியாது என்று சொல்வதற்கில்லை, அந்த பதிப்பில் இதே ஸ்மித் என்பவர் அதற்கு ஒரு முகவுரையும் எழுதியிருக்கிறார், ஃபார்வர்ட். ஸ்மித் மகாவீரரை, அவருடைய கணிதங்களை பற்றி தெரிந்த பிறகுதான், ஒரு டெக்கேடு கழித்துதான் தன்னுடைய புஸ்தகத்தின் ஒரு எடிஷனை கொண்டு வந்திருக்கிறார். ஸ்மித்தை பற்றி பாசிட்டிவாகவும் சொல்ல வேண்டும்,
ஸ்மித் நிறைய தேசங்களிலிருந்து நிறைய தகவல்களை சேகரித்து ஏராளமான ஆகரங்களிலிருந்து திரட்டி ஒழுங்குபடுத்தி தரமான புஸ்தகத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த புஸ்தகத்தை வாசித்தாலே அப்பப்பா என்று தோன்றும். அப்படி இருந்தும் அவர் ஏன் தனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த மகாவீரரை பற்றி தன் புஸ்தகத்தில் உபேட்சித்து விட்டார் என்பது புரியவில்லை. இதற்காக அவரை பல பேர் குறை கூட சொல்கிறார்கள். இது பற்றி டாக்டர் எஸ் பாலச்சந்திர ராவ் என்பவர் தமது புஸ்தகத்தில் இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி என்கிற புஸ்தகத்தில் 2000வது வருஷத்தில் எழுதியிருப்பதை 141 பக்கத்திலிருந்து இப்போது வாசிக்கிறேன். தி ஜெனரல் ஃபார்முலா ஃபார் என் சூஸ் ஆர் ஹஸ் பீன் ராங்லி அட்ரிபியூட்டட் டு ஹெரிகான் by Professor D. E. Smith in his History of Mathematics published in 1925. Ironically, 13 years earlier, Professor Smith had written a foreword to Mahavira's Ganita Sara Sangraha published in 1912. The moral of the story is that a historian, especially of science, should have an unbiased mind, as also a thorough consistency in his presentations and assessments. இவர் ஏன் ஐரானிக்கலி என்கிறார்? மகாவீரர் இந்த ஃபார்முலாவை கொடுத்திருக்கிறாரா, எனக்கு தெரியாமல் போச்சே என்று அவர் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த மகாவீரரின் புஸ்தகத்துக்கும் ஒரு பதிப்பிலே அவர் முன்னுரை வழங்கும்படி அமைந்தது விதியின் விளையாட்டு. அதை ஐரணி என்றுதான் சொல்ல வேண்டும். பாலச்சந்திர ராவ் கடைசி வாக்கியத்தில் ஸ்மித் நல்ல ஹிஸ்டாரியன் அல்லர் என்பது போல எழுதுகிறார். பயாஸ்டு என்று அவருக்கு அன்பயாஸ்டு மைண்ட் இல்லையாம், கன்சிஸ்டன்சியும் இல்லையாம் அவரது எழுத்துகளில். ஆனால் ஒன்று, இந்த சம்பவத்தை மறந்துவிட்டு படித்தால் அடடா, எத்தனை ஏராளமான தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன ஸ்மித்தின் புஸ்தகத்தில். அவரை வேறொன்றுக்காக பாராட்டினாலும் இந்த ஒன்றுக்காக குறையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது 3வது பாகத்தில் நாம் தருகின்ற 4 தகவல்களில் முதல் சுவாரஸ்ய தகவல். அடுத்தது 2வது சுவாரஸ்ய தகவலுக்கு போகப் போகிறோம். உலகத்திலேயே முதன் முதலில் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்தவர் யார் என்பது விவாத விஷயம். ஸ்மித் ஹெரிகான் என்பவரை பற்றி சொன்னார். ஆனால் இப்பொழுது எல்லாரும் திருத்திக் கொண்டு விட்டார்கள். ஹெரிகான் அல்ல. விக்கிபீடியாவில் பார்த்தால் கூட, ஹெரிகோனுடைய பேஜுக்கே போனால் கூட அவருக்கு இந்த கிரெடிட் கொடுக்கப்படவில்லை. யாருக்கு கொடுக்கலாம் என்றால், மகாவீரர் தான் அவர் என்கிறார் பாலச்சந்திர ராவ். அவர் எழுதியிருப்பதை வாசிக்கிறேன். த கிரெடிட் ஆஃப் கிவிங் அவுட் திஸ் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் என் டு ஆர் for the first time in the history of world mathematics goes uniquely to Mahavira என்று தெளிவாக எழுதுகிறார் அவர். உலகத்து மேத்தமேட்டிக்ஸின் சரித்திரத்திலேயே முதன் முதலாக என்ட்ரூசாருக்கான ஒரு ஜெனரல் ஃபார்முலாவை
கொடுத்த கிரெடிட் மகாவீரர் என்பவருக்கு மட்டும்தான் போகும் என்கிறார் இவர். ஃபர்ஸ்ட் டைம் என்கிறார், யூனிக்லி என்கிறார். இவ்வளவு தெளிவு. ஆனால் இதையெல்லாம் ஒப்புக்கொள்வதில்லை. வேறு சிலர் என்ன சொல்கிறார்கள், இதை மறுத்து இதற்கும் முன்னமேயே வராகமிகிரரே கூறியிருக்கிறாரே என்று காட்டுகிறார்கள். இன்னும் சில பேர் அவருக்கும் முன்னரே தெரிஞ்சிருக்குமோ என்று ஐயப்பாடு கூட உண்டு, சந்தேகப்படுபவர்கள் கூட உண்டு. அதனால் யார் இதை முதலில் கண்டுபிடித்தார்கள் என்பதை சொல்ல முடியாவிட்டாலும், முதலில் பாரத தேசத்துக்காரர்கள் தான் கண்டுபிடித்தார்கள் என்பதை இப்போது எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது தகவல், கிறிஸ்துவுக்கும் முற்பட்ட நூற்றாண்டுகளில் கூட, அதாவது இன்றிலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னே கூட, பாரத தேசத்தில் காம்பினேஷன்ஸ் கணக்கீடுகள் இருந்தன. சில ஜைன மதத்து கணக்கு புஸ்தகங்களில் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆக, சில சில துளிகளாக இதே மாதிரி நிறைய கணக்குகள் கிடைக்கின்றன. பாலச்சந்திரராவுக்கும் தெரியும், ஆனால் ஜெனரல் ஃபார்முலா மகாவீரர் தான் முதலில் கண்டுபிடித்ததாக எழுதியிருக்கிறார். கிமு 3 நூற்றாண்டை சேர்ந்தது பாகவதி சூத்திரம் என்பது ஜெயின புஸ்தகம். கிமு 2 நூற்றாண்டை சேர்ந்தது சாதானங்க சூத்திரம் என்ற இன்னொரு ஜெயின புஸ்தகம். இந்த புஸ்தகங்களில் ஜெயினர்கள் சில கணக்குகளை போட்டிருக்கிறார்கள், சம்ஸ்கிருத பாஷையில்தான். உதாரணமாக த்விக சம்யோகம் என்ற ஒன்றை கணக்கிடுகிறார்கள். த்விக சம்யோகம் என்றால் n வஸ்துக்களிலிருந்து 2 வஸ்துக்களை எடுக்க வேண்டும் என்றால், த்விகங்கள் இரட்டை இரட்டையாக எத்தனை இருக்கும் என்ற கணக்கு தான் த்விக சம்யோகம். n வஸ்துக்களிலிருந்து 2 வஸ்துக்களை தேர்வு பண்ண n(n-1/2) இத்தனை வழிகள் உண்டு என்பது இன்றைக்கு தெரிந்த விஷயம்தான். அது 2000 வருஷத்துக்கு முன்னமேயே புஸ்தகங்களில் இருக்கிறது, ஜெயின புஸ்தகங்களில். அதனாலே நாம் என்ன சொல்ல வேண்டும், நமது இன்றைய ஃபார்முலா இருக்கிறது n2 ஃபார்முலா, இதனுடைய சில பர்டிகுலர் கேசஸ் பாரதத்தில் 2300 வருஷங்களுக்கு முன்னே தெரிந்திருந்தன என்றும், இதனுடைய முழு ஃபார்முலா 1400 வருஷங்களுக்கு முன்னமேயே தெரிந்திருந்தது என்றும் சொல்லுவது உச்சிதம். கடைசியாக 4வது தகவல், பெர்முடேஷன் என்பதற்கு பிரஸ்தரணம் என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில், காம்பினேஷன் என்பதற்கு விகல்பம் என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில் சில புத்தகங்களில் பார்க்கிறோம். பெர்முடேஷனில் சில வஸ்துக்கள் ஏகரூபமாக இருந்தால் அப்போது அந்த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் எத்தனை வித வரிசை கிரமம் வரும் என்கிற விடை குறைந்து போயிடும். அதற்கு கூட ஃபார்முலா கொடுக்கிறார் பாஸ்கரர், வென் ரெபட்டிஷன்ஸ் ஆர் அலவுட். தான் ஏற்கனவே கொடுத்த ஃபார்முலாக்களில் பண்ண வேண்டிய மாறுதல்கள் என்ன என்பதை கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள் இந்த சம்ஸ்கிருத கணிதக்காரர்கள். இவ்வாறாக 4 வெளிநாட்டு பாராட்டுகள், 5 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், 4 சுவாரஸ்ய தகவல்கள் என்று 3 பாகங்களின் மூலம் ஒரு ஃபார்முலாவினுடைய சரித்திரத்தை அல்லது 2 ஃபார்முலாக்களினுடைய சரித்திரத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டோம். அடுத்த வாரத்தில் ஏரியா ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்
வட்ட நாற்கரத்தின் பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா, அதனுடைய நாலு பக்கங்களின் லெங்த் தெரிந்தால் அதன் மூலமாக பரப்பளவை எப்படி எழுதுவது என்பதற்கான ஃபார்முலா பிரம்மபுத்தருடையது, அது பற்றி பேசப்போகிறோம். அதற்கடுத்த வாரத்தில் பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன், நம்பர்களை எழுதுகிற முறை, அது பற்றியும் பேசப்போகிறோம். இதை கேட்டு பாரதியர்களின் கணித நுட்பங்களை மேலும் புரிந்து கொள்வோம். மங்களம் மகனீயேப்யஹ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாயினே. மங்களம்.